ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய சமூக செயல்பாட்டாளரான ஓய்வு பெற்ற பேராசிரியை ஃபாத்திமா பாபு தொடர்பான ஆபாச வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. தூத்துக்குடியில் உள்ள ஒரு பெண்கள் கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஃபாத்திமா பாபு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தவர். வீராங்கனை என்ற அமைப்பை தொடங்கி போராட்டங்களை ஒருங்கிணைத்து வருகிறார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டங்களை ஒருங்கிணைக்க துவங்கியது முதலே ஃபாத்திமா பாபு மீது பல்வேறு அவதூறுகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டன. ஆலைக்கு எதிராக இயங்கி வரும் வேறு நிறுவனங்களிடம் ஃபாத்திமா பாபு பணம் பெற்றுத்தான் போராட்டம் நடத்துகிறார் என்று செய்திகள் பரப்பப்பட்டன. இது போன்ற சூழ்நிலையில் திடீரென்று இப்போது ஃபாத்திமா பாபு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தன்னோடு பங்கேற்ற தெர்மல் ராஜா என்பவருடன் ஹோட்டல் அறையில் நெருக்கமாக இருப்பது போன்ற காட்சிகள் தூத்துக்குடி நகரில் கடந்த சில நாட்களாக வைரலாகி வருகிறது. தெர்மல் ராஜா என்பவர் ஃபாத்திமா பாபுவை முத்தமிடுவது போன்றும் நெருக்கமாக இருப்பது போல காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பலரின் வீடியோக்களும் அடுத்தடுத்து வெளியாகும் என்று அதில் கூறப்படுகிறது. ஆனால் இது சதிவேலை என்கிறார் ஃபாத்திமா பாபு. திட்டமிட்ட சதி இதன் பின்னணியில் இருப்பதாகவும், எனவே காவல்துறையில் புகார் அளிக்கப் போகிறேன் என்றும் ஃபாத்திமா பாபு தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறந்துவிட ஆலை நிர்வாகம் கடும் முயற்சிகள் எடுக்கும் சூழலில் இது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் கவுன்சிலர் தலைமையில் சிலர் ஃபாத்திமா பாபு வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் கலைந்து போகச் செய்தனர்.